பார்க்கும்போது விசுவாசத்தின் தகப்பன், விசுவாசத்தின் தகப்பன் உங்களை எல்லாருமே யாருன்னு விசுவாசத்தின் தகப்பன் வேதம் அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்கு. அந்த விசுவாசத்தின் தகப்பன் என்ற பட்டத்திற்கு அது தகுதியுள்ள மனிதனா என்று பார்க்கும்போது அவரோட வாழ்க்கையில் நம்ம சம்பவங்களை பார்க்கும்போது நம்ம புரிந்து கொள்ளலாம். ஒரு முறை ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்தில் உன் வம்சத்தில் உன் சந்ததியில் பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொன்னார். சாரலோட பேச்சை கேட்டுட்டு அவசரப்பட்டு ஆகார கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். இது ஒரு கீழ்ப்படையாமை, ஆண்டவர் சித்தத்துக்கு முன்னாடி முந்திக் கொள்றது. இரண்டாவது பார்க்கும் போது அபிமேலேக்கு இந்த இடத்துல போய் அங்கே தங்கும் போது அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சார், பொய் சொன்னார். என்னுடைய சகோதரின்னு சொல்கிறேன், ஒரு வகையில் சகோதரியாக இருந்திருக்கலாம், ஆனால் அவர் சொன்னது என் மனைவி அல்ல. பயந்துக்கிட்டு ஆண்டவர் மேலே ஒரு விசுவாச குறைவை நான் பார்க்குவேன் சம்பவங்களை பார்க்கும்போது. இந்த இரண்டு காரியங்களில் நடந்த சம்பவத்தை பற்றி பார்க்குறோம். ஆதியாகமம் 22 அதிகாரம் முதலாம் வசனத்தில் பார்ப்போம். ஆதியாகமம் 22 அதிகாரம் முதலாம் வசனம், வசனம் சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு. எந்த காரியங்கள் நடந்த பின்பு? இந்த சம்பவங்கள். விசுவாச குறைவு நிமித்தம் ஆண்டவர் அவரை விசுவாசத்தை அதிகப்படுத்துவதற்காகவும் ஆண்டவர் அவரை பலப்படுத்துறதுக்காகவும் இந்த காரியங்களுக்கு பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அப்ப இவைகளை அடையாளம், அவருடைய விசுவாசத்தின் தகப்பனுக்கு இவைகளை அடையாளம், ஆண்டவர் அவரை பலப்படுத்துவதற்காக மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம சோதிப்பது உண்டு. சின்ன சின்ன சோதனைகள்லாம் நம்ம வந்து விழுந்து விழுந்துட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய சோதனை சந்திக்கிற மாதிரி வரும். அதுபோல் ஆபிரகாம் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அப்படித்தான், ஒரு பெரிய ஒரு சோதனை. ஆண்டவர் இவைகளுக்கு பின்பு ஆபிரகாமை தேவன் சோதித்தார். இது மிகப்பெரிய சோதனை. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே என்றார் ராத்திரில ஒரு தரிசனத்துல, ஆபிரகாமே என்றார். ஆபிரகாம் இதோ அடியேன்னு சொல்றாரு. ஆபிரகாம் அடிகிற ஆண்டவர் கூப்பிட்டு பேசினது உண்டு. அவரோட குரல் அவருக்கு நல்லா தெரியும். ஒரு முறை இல்ல, பல முறை ஆபிரகாம் தேவனோடு பேசியிருக்கிறார். மரியாதில் இயேசு கிறிஸ்துவ குரல் கேட்டதும் கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா, கல்லறைக்கு வந்த போது. அதே போல ஆபிரகாமோட குரலை பல முறை கேட்ட ஒரு மனிதன். ஆண்டவர் பல முறை அவர் வெளியே வந்து பார், நட்சத்திரங்கள் பார், மணலை என்ன முடியுமா, அவனமாக அவன் சந்தையில் ஆசிரியப்பேன்னு சொல்லி பல வாக்கு தத்தங்களையும் கேட்டு பழகின ஒரு மனிதன். ஆண்டவர் அவரை கூப்பிட்டு பேசுறாரு, சந்தோஷமா ஆண்டவர்கிட்ட வந்துருப்பாரு. ஆனா அவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இரண்டாம் வசனத்துல, இதோ அடியேன்னு சொல்லிட்டு அவர் போய் அவளோட ஆண்டவர் ஏதோ ஒரு ஆண்டவர் பெரிய ஆசிரியங்களை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவளோட கேட்கறதுக்கு இருக்கிறாரு. இரண்டாம் வசனத்துல சொல்றாரு, அப்பொழுது அவர் கர்த்தர், உன் புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகி ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக. ஆண்டவர் ஏதோ ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்காக அவன் கூப்பிடுறாருன்னு பார்த்துட்டு அவளா இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, மூணு காரியம் சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரிய தேசம் சொல்றதுக்கு போ. இவர் எப்படி இருந்திருக்கும், ஒரு ஆசீர்வாதத்தையே கேட்டு பயணிந்த மனுஷன் திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு, உன் மகனை அழைச்சிட்டு போ. என்ன நினைச்சிட்டு இருந்திருப்பாரு, ஆண்டவர் இன்னொரு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம வச்சிருக்காரு பொருளுக்கு அப்படிதான் போயிருப்பாரு. ஒருவேளை ஆண்டவர் இன்னொரு வாக்கு தத்தை கொடுக்க போறாரு பொருளுக்கு, இல்லாட்டி ஆண்டவர் ஏனோக்கு கதைலாம் அவருக்கு தெரியும் இல்லையா, ஏனோக்க போல ஆண்டவர் தானே பரவத அழைச்சிட்டு போயிட போறாரோ அந்த ஒரு வாஞ்சியோட தான் எதிர்பார்த்து இருந்திருக்கணும். இரண்டாம் வசனத்துல பார்க்கும்போது, உன் மித்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரனுமாக இயேசாக்கே. இந்த கட்டல், ஆண்டவருடைய கட்டல், தெளிவான கட்டல். இந்த கட்டளையில் ஆண்டவர் கிளியரா சொல்றாரு, உன் புத்திரனும். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அவர் ஏமாத்திருக்கிறார், என் தங்கச்சின்னு சொல்லிட்டார், என்னோட சகோதரின்னு சொல்லிட்டார். அதனால அவர் ஒரு வகையில சகோதரி தான். தெளிவாக சொல்றாரு இந்த இடத்துல உன் புத்திரனா, ஏன்னா அவருக்கு இன்னொரு பிள்ளை வருது, ஆகாட்ட பிறந்த பிள்ளை பேர் இஸ்மாவேல். பசுமே அவனை மட்டும் போய் பலி செஞ்சிருக்கலாம். ஆண்டவர் என்ன, உன் புத்திரன் தெளிவாக சொல்றாரு, உன் ஏகசுதன் உன்னோட ஒரே பிரான குமாரன் ஏகசுதன், உன் நேசகுமாரனாகி ஈசாக்கு. ரொம்ப அதிகமாக நேசிக்கிறிய, இஸ்மாவேல விட அதிகமாக நேசிச்சிருக்கணும் ஈசாக்கு. இந்த மூணு கரைத்தாண்டு தெளிவாக சொல்றாரு, அந்த கட்டளையில சாக்கு போக்கு சொல்லவே முடியாது.
சாக்கு புஸ்தகம் சொல்றது இடமேல கிளியர் ஆண்டவர் சரி இந்த மூணு காரியத்தை ஆண்டவர் சொல்லி உன் குமாரனை கொண்டு போ நான் சொல்ற இடத்துக்கு நீ கொண்டு பலி செல். இதுல ரெண்டு காரியம் தான், ஒன்று கீழ்ப்படுத்தல் இல்லாட்டி கீழ்ப்படையாமல், இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறேன். நம்மளுக்கு தான் ஆண்டவர் அதான் எதிர்பார்க்குறேன். அவர் கட்டளை நம்ம கொடுக்கும்போது அந்த கட்டளை நம்ம கீழ்ப்படுகிறோமா இல்லையாமல் என்பது நம்மள்கிட்ட தான் இருக்கு. அது ஏற்றுக்கொள்றதும் நிராகரிக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்கு. சரி, இந்த ஒரு எப்படி ஒரு இந்த இந்த கட்டளை சொல்லும்போது ஒரு வேலைக்காரனை கேட்டிருந்தா உடனே கொடுத்துருப்பேன், கொண்டு போய் பலி செஞ்சுருப்பேன் இல்லையா. ஆடு மாடுகளை கேட்டிருந்தா கூட 1000 ஆடு கொடுன்னு சொல்லியிருந்தாக்கா 2000 ஆறுமா கொடுத்துருப்பேன், 20000 ஆறுமா கொடுத்துருப்பேன். பெரிய சீமானா இருந்த ஒரு மனிதன் அது ஒரு கிளியராக சொல்லிட்டாரு, நீ நேசிக்கிற புத்தம் ஏகஸ்தம் புத்திரன் அவனை கொண்டு போய் பலி செஞ்சு. இது நமக்கு புதிதாக இருக்கலாம், அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த காலகட்டங்களில் அந்நிய ஜாதியாரை இப்படி பலி செலுத்தினது உண்டு, தங்களோட மூத்த குமாரன் பலி செலுத்தினது உண்டு. இந்தியாவில் கூட சில குறைங்களாம் பார்க்குறோம், மந்திரவாதிகள்லாம் தம் மூத்த பிள்ளையை கொண்டு போய் கொலை செய்யறது நடந்துட்டு இருக்கு. அந்த காலத்தில் சகஜமாக நடந்த ஒரு காரியம் தான். ஆண்டவர் அதே போல் சொல்கிறார், நீ உன் பிள்ளையை கொண்டு போ, வேற யாராவது கேட்டிருந்தா அவங்க கொடுத்துருப்பான். 120 வயசு 120 வயசில் வாழ்ந்து சாகிற வயசு இல்லையா, காலம் கடந்தால் முடிகிற வயசு. அந்த காலத்தில் ஒரு சோதனையா, நல்லா நிம்மதியாக பிள்ளைங்க பேர பிள்ளைகளும் சந்தோஷமாக சாகிறது தானே எதிர்பார்ப்பாங்க. அந்த வயசில் ஆண்டவர் கடைசி காலங்களில் அவர் ஒரு பெரிய சோதனை வச்சுக்கிறார். ஒருவேளை தன்னையே கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பாரு இல்லையா, ஒன்றா புள்ளு இருந்தேன்னா அவரே தனியாக கொடுத்துருப்பாரு. அவர் வயதான தகப்பன் அந்த 100 வயசில் ஒரு பிறந்த ஒரு பிள்ளை எப்படிலாம் வளர்த்துருப்பார், கற்பனை பண்ணி பார்ப்பேன் எப்படிலாம் வளர்த்துருந்துருக்கணும் இல்லையா. ரொம்ப செல்லமாக வளர்த்துருந்துருப்பேன், அம்மாவுக்கு ரொம்ப செல்லப்பிள்ளையாக இருந்திருக்கோம். நம்ம பிள்ளைங்க கூட பார்க்கும்போது பெற்றோர்கள் வேலை செய்கிற பெற்றோர்கள் இருக்கிறாங்க, பிள்ளைங்களை கொண்டு போய் மம்மிகிட்டையும் பப்பிகிட்டும் கொடுத்துறாங்க இல்லையா, மம்மிகிட்டெல்லாம் கொடுத்துறாங்க இல்லையா, அவங்க ரொம்ப செல்லமாக வளர்த்துறாங்க. இப்போ நம்ம கேட்குறது உண்டு, இன்னும் நீங்கள் பிள்ளைங்க ரொம்ப கண்டிக்க மாட்டேறீங்க, நீங்கள் ரொம்ப செல்லமாக கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஈடுபடி மாட்டேதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரிலாம் நடக்குது இல்லையா. அப்போ வயசான தகப்பனுக்கு 100 வயசில் பிறந்த பிள்ளையே அவர் வயசு தாத்தா மாதிரி இருக்கிறாரு, அவருக்கு ஒரு பிள்ளை பார்த்தா அது எப்படி வளர்த்துருக்கணும், எவ்வளோ செல்லமாக பிள்ளைங்க திட்டத்தட்ட தடுத்து விடுவாங்க, அதை பற்றி தம்பி பார்த்து பார்த்து பார்த்துக்கிறாங்களா, அப்படிலாம் வளர்ந்துருக்கணும் இல்லையா. எவ்வளோ ஒரு பாசம் எவ்வளோ அன்பு இருந்திருக்கணும். இந்த ஆண்டவர் சொல்றது உன் புத்திரனை கொண்டு போய் பலி செய்து. ஒருவேளை இந்த கேள்வியை இந்த கட்டளையை சாராளில் கொடுத்துருந்தா என்ன ஆயிரும், ஹார்ட் அட்டாக் அவங்க செத்துருக்காங்க. அவங்களுக்கு 90 வயசில் பிறந்தப்பில் அது எவ்வளோ ஒரு ஒரு பாசம், சாராளுடைய உயிரும் ஈசாக்களுடைய உயிரும் இணைந்த ஒரு உயிராக இருந்திருக்கு நான் பார்க்கலாம். இதில் அப்ரஹாமுடைய விசுவாசத்தை பற்றி நான் பார்க்கும்போது ஆபிரகாம் எந்த ஒரு கேள்வியும் ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க, நம்மளாக இருந்தால் ஆண்டவர்கிட்ட கடவுள் நீங்கள் ஏன்ட்ட சொல்கிறீங்களா, நீங்கள் இல்லை நீங்கள் வந்து வம்சம் பெருகும்னு சொல்கிறீங்க, இஸ்ரேல் ஜனங்கள்லாம் பெருகும்னு சொல்லி இந்த மண்டலத்திலே வானத்தை பார்த்து பார்த்து காட்டினீங்க, மண்ணை கவர்த்து சொன்னீங்க, இப்படிலாம் பெருகணும்லாம் சொன்னீங்க, இப்போ இதை போய் பரிசு சேர்த்து சொன்னீங்களே, அவனை என்ன அர்த்தம் கடவுளே கேள்வி கேடும். அவர் ஒன்றுமே சொல்ல உடனே கீழ்ப்படுத்தார். அவர் என்ன செய்கிறார் பாருங்கள், 3வது வசனம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரன் 2 பேரையும் கூட்டிட்டு தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலி கட்டைகளையும் பிறந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். விடிய காலையில் எழுந்துச்சு, காலையில் எழுந்துச்சு ஈசாக்கு அழைச்சிட்டு போறேன் பண்ணாட்டியில் கூட சொல்ல, எல்லாம் எல்லாத்தையும் கட்டைகள் எல்லாம் எடுத்துட்டு எல்லாரும் கிளம்புறாங்க கூட, 2 பேரும் அழைச்சிட்டு போறார் அவர். அப்போ அவர் போறதுக்கு முன்னாடி அந்த ஈசாக்கு கொண்டு ஈசாக்கு பழகின ஒரு மனுஷன், ஈசாக்கு பல முறை ஆண்டவர் பலி செஞ்சுட்டு கொண்டு அவங்க அப்பா பலி செஞ்சு கொண்டு போகும்போதெல்லாம் இவரும் போய் பலி செஞ்சுருக்காரு, பழக்கம் உள்ள மனுஷன். உடனே அவங்க அப்பா சொல்கிறார், உடனே கிளம்பிட்டே இருக்கும் சாரா கிட்ட போய் எப்படி சொல்கிறது, அந்த அம்மா விடுவாங்களா, ஏன் உனக்கு வயசான காலத்தில் கிருது இருக்கு பிடிச்சிச்சா அவனுக்கு, ஆண்டவர் மாதிரி சொல்லுவாராயா, அந்த மாதிரி பைபிளில் போட்டிருக்கு ஆண்டவரே என்று அழைத்தார் சாரா. சாரால் புருஷன் ஆபிரகாம் ஆண்டவரேன்னு சொல்லி அழைத்து அவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காங்க. ஆனால் தன்னோட பிள்ளை பிறந்த பிள்ளைய தனக்குன்னு பிற வயதான காலத்தில் பிறந்த பிள்ளைய ஆண்டவர் கேட்குறான்னு சொன்னால் அந்த அம்மா நிச்சயம் விட்டுருக்க மாட்டாங்க. இப்படி போய் சொல்கிறது அந்த அம்மாட்ட, தூங்கிட்டு இருக்கோம் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, சொல்லாமங்களாம் 2 பேரும் கிளம்புறாங்க,
போய் ஏன் போட முடியுமா? சாரான் ஆண்டவர் மேராஜ் சொன்னார் விட மாட்டாங்க. அப்படி ஒருவேளை அவர் சொன்னாவது ஒரு பாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கான் இல்லையா? இந்த ஆண்டவர் கேட்டது அவங்கள ஒத்துழைச்சிருந்தாக்கா அவருக்கு பாரம் குறைஞ்சி தனியாக வேதனையோட தவிக்கிறாரு. அவர் ஒருவேளை பாரம் குறைஞ்சிருக்கா. மூன்றாம் வசனத்தை பார்ப்போம். எல்லாம் கிளம்பி பாருங்க. அந்த ஆபிரகாமுக்கு எவ்வளோ விதமான பெரிய போராட்டமாக இருந்திருக்கும். மூணு நாளைக்கு எப்படி போராட்டமாக இருந்திருக்கும். அந்த ஆபிரகாம் சாராவில் கூட்டி ஏற்பட்டு கடைசியாக ஒரு முத்தம் கொடுத்து உங்களே அனுப்பு அப்படி சொல்ல முடியுமா? பலி செலுத்த போகிறேன், முத்தம் கொடுத்து உங்களே அனுப்பு சொல்ல முடியுமா? மூணு நாள் பிரயாணப்பட்டு போகிறேன். மோரியா மேஸ் பேர் சபாவுக்கும் மோரியா தேசத்துக்கும் மூன்றரை நாள் அளவு. அப்போ அந்த மூணு நாளில் அந்த ஆபிரகாமுக்கு தூக்கம் இருக்கிறது. தூக்கம் அவரும் நின்றுருக்கோம்னு நினைக்கிறீங்க? சாப்பிட்டு நிம்மதியாக சாப்பிட்டுருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இரவெல்லாம் போராட்டம், பகலில் நடந்து போகும்போது போராட்டம், அது பலவீனமாக இருந்திருக்கும். நடந்து போகிறது கூட பலம் இருந்திருக்காரு. அவ்வளோ ஒரு பெரிய போராட்டமாக இருந்திருக்கும். இரவெல்லாம் தூக்கமே கிடையாது. மிகப்பெரிய போராட்டம். இன்னொரு அவர் போகிற வழியில் யோசனை மேலே யோசனை குழப்பமாகவே இருக்கிறது. நான் திரும்பி வரும்போது எப்படி ஆகுது சாராண்ட முகத்தை நான் பார்ப்பேன், என்ன சொல்லுவேன், வலி செத்துலன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? சாராள் அதை ஏற்றுக்கொள்வாரா? எப்படி இருந்திருக்கும்? அதெல்லாம் யோசனை பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கிறேன். பல முறை தேவ தூதர்களோட பேசின ஒரு மனிதன் இரவெல்லாம் போராடுற ஜபத்தில் எந்த ஒரு பதிலுமே பரவாயில்லைன்னு வரவில்லை. எத்தனையோ முறை அவர் பேசியிருக்கிறார், தேவத்துல வந்து ஆண்டவரே பேசியிருக்கிறாரு. அவர் பலி செலுத்தும் போதெல்லாம் பல முறை பேசியிருக்கிறாரு. இந்த மூன்று நாளாக போயிட்டே இருக்கிறாங்க, எந்த ஒரு பதிலுமே இல்லை பரலோகத்துலேருந்து. ரொம்ப வேதனையோடு ரொம்ப ஒரு துக்கத்தோடு குழம்பி கொண்டிருக்கிறார். அவரே யோசிக்கிறார், இது உண்மையிலே ஒரு ஆண்டவர் சொன்ன வார்த்தை தானா, இல்லை நம்ம பிரம்ம கொண்டு நம்ம ஏதாவது செய்கிறோமா? அனிஷ்டநாசியம் சொல்லுவாங்களே அந்தமாரி ஒரு இதோடு நம்ம செய்கிறோமா? பரலோகத்துலேருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. சிலத்தில் நமக்கு ஜெபிக்கும் போது பரலோகத்துலேருந்து நமக்கு எந்த ஒரு பதிலும் இல்லைன்னு வச்சிங்களேன், ஆண்டவர் ஒரு காலகட்டத்தை வச்சுருப்பார். அந்த டைம் வருமா ஆண்டவர் நம்மளை சந்திப்பது உண்டு. அந்த பதில் இல்லாத நேரத்தில் தான் சாத்தானுக்கு சரியான வாய்ப்பு. சாத்தான் அந்த நேரத்தில் சரியான வாய்ப்பு உள்ளே கூறக்கூடிய ஒரு ஒரு தருணம். இந்த சூழ்நிலையில் சாத்தான் வந்து ஏவியிருக்கும் இல்லையா? ஆமாம், பத்து கற்பனையில் கொலை செய்யாதுன்னு போட்டிருக்குது. பத்து கற்பனை கொடுத்தது கடவுள் தானே, அப்போ அதே கடவுள் கொலை செய்ய சொல்லுவாரா? சாதம் சொல்லியிருப்பான் இல்லையா? இல்லையா நிச்சயம் சொல்லியிருப்பான். பத்து கற்பனை கொலை செய்யாதுன்னு சொல்லியிருக்க, அதே கடவுள் கொலை செய்ய சொல்கிறாரா? இது உண்மையிலே ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டார். சாதம் நிச்சயம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஒரு குழம்பிக்கிட்டே போயிட்டே இருக்கிறேன். இரவு தூக்கமே இல்லை. மறுநாள் மறுபடியும் மக்களையும் போகிறாங்க, மறுநாள் இரவு தூக்கமே இல்லை. அந்த ஆபிரகாம் இருக்கா அது செஞ்சார் ஒரு ஜபம். அந்த மாதிரி ஜபம் அவர் வாழ்க்கையில் செஞ்சிருக்கவே மாட்டார். அந்த மாதிரி ஆண்டவரோட நோக்கி அழுது மன்றாடி கடவுளே, ஒரு தேவத்துவெல்லாம் அனுப்ப கடவுளே, ஏதாவது ஒரு பதில் தாரம் கடவுளே, நீங்கள் தான் அனுப்புறீங்க, நீங்கள் தான் சரியாக எனக்கு புளியில எனக்கு விளங்கிக்கல, எனக்கு பதிலை கொடுங்க. பதிலே இல்லை மூன்று நாளும். இயேசு கிறிஸ்து கூட சிலுவையில் அறையப்பட்டதுக்கு முன்னாடியும் சரி, கெச்சமேனி தோட்டத்தில் சரி, அவர் ரத்த வேர்வை சேர்ந்து கண்ணீரோடு அழுது ஜெபிச்ச போது பரலோகத்துலேயும் எந்த ஒரு பதிலே இல்லை. ஆண்டவர் வந்து தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கல, அவர் அந்த பாடல்கள் வழியாக கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவர் திட்டம் போராடினார், பதிலே இல்லை. சிலுவையில் இருந்து போகிறது கூட என் தேவனே என் தேவனே ஏன் என் கைவிட்டேன்னு சொல்லிட்டு அழுதார் புலம்பினார். அங்கேயும் தேவ தூதர்கள் அவரை காப்பாற்றுவதற்கோ அவர் உதவி செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்படல. அதே வித போராட்டம் இயேசு கிறிஸ்து அதிகமாகவே அந்த போராட்டத்தில் போராடினது உண்டு. நான்காம் வசனத்தை பார்ப்போம், எடுத்து ஒரு வாசிப்போம். நான்காம் வசனம், மூன்றரை நாள் ஆயிடுச்சு நெருங்கிட்டாங்க. தாவீது கதையை நீங்கள் படிச்சிருப்பீங்க, சம்பவங்களை படித்து பார்த்துருப்பீங்க. தாவீது பாவம் செய்ததுக்கப்புறம் ஆண்டவர் நோக்கி ஜெபிச்சார். ஒரு மலையில் வந்து நிற்கும்போது தேவதூதன் வந்து சங்காரதூதன் வந்து அழிக்கிறதுக்கு எருசலேம் அழிக்கிறதுக்காக நிற்கும்போது
ஆண்டவர் சொல்ற இந்த இடத்துல தான் பலி செலுத்து கட்டுறாரு. வேற ஆறு காசு கொடுத்து வாங்குறாரு. அந்த இடத்துல தான் எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டது. இதே இடத்துல தான், இதே இடத்துல தான் ஆபிரகாம் போன அந்த மலை தான் எருசலேம் தேவாலயம் அந்த இடத்துல கட்டப்பட்டது. சரி, அந்த மோரியா மலை பார்த்தீங்களா, அது இந்த மலையில் ஒரு மலை பக்கத்தில் உள்ள மலை தான் கொல்கத்தா மலையா. கொல்கத்தா மலை அந்த மோரியா மலையின் பக்கத்தில் உள்ள தான் அது. ஆண்டவரால் குறிக்கப்பட்ட ஒரு இடம் என்பதை நான் பார்க்கிறோம். வசனம் ஐந்தாவது வசனத்தை பார்க்கணும். போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் ரெண்டாவது அந்த ஆபிரகாம் என்ன செஞ்சாரு, இந்த ரெண்டு வேலைக்காரரும் நீங்கள் இங்கேயே இருந்த கழுதையை பார்த்துங்க, நீங்கள் வரக்கூடாது. ஏன்னா இந்த சம்பவத்தில் தனக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் அந்த காட்சி, எந்த ஒரு சாட்சியும் இருக்கக்கூடாது. எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ளது அந்த நம்பிக்கையோடு அவர் போகிறார். இன்னொரு காரியம் நான் பார்க்கும்போது, இந்த வேலைக்காரங்க இருக்காங்களே ஒரு வேளை அவங்க வந்து தடுத்துருப்பாங்க, இந்த பலிசத்தை என்னங்க பிடிச்சி தடுத்து விட்டுருப்பாங்க. வேலைக்காரங்களாம் ஒரு பக்தி உள்ளவங்களாக இருந்தாங்க, ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டிருக்கோம், எந்த தடையாக இருந்தாலும் ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படவே முக்கியம் சொல்லிட்டு அவர் பயிர் தைரியமாக போகிறார். ஆறாம் வசனத்தை பார்ப்போம். ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கைகளை நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போறாரு, ரெண்டு பேரும் போறாங்க. இப்போ இந்த வயசான காலத்தில், சரி வயசானவர் மகன் சாக போகிறான் இல்லையா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொலை பண்ண போறாரு. இப்போ அவனாவது கொஞ்சம் ஃப்ரீயாக வரலாம் இல்லையா, இவரு கொஞ்சம் தூக்கிட்டு வரலாம் இல்லையா, கட்டை வலி செலுத்த அந்த கட்டையெல்லாம் தூக்கி அவன் மேலே தலையில் வச்சுட்டு இவர் நெருப்பும் என்ன நிறுத்தாரு, நெருப்பையும் கத்தியை மட்டும் எடுத்துகிட்டு இவர் போகிறார். அவனுக்கு கடைசி நேரத்துலையாவது அவனை கொண்டு வந்து நான் தூக்கிக்கிறப்பா நீ வான்னு சொல்லிட்டு ஒரு அது நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, மூன்று நாள் அவருக்கு துக்கமே இருந்திருக்காரு, மூன்று நாள் சாப்பிட்டுருக்க மாட்டார், அவர் நடந்து போகிறது கூட பலம் இருந்திருக்காரு, அவர் ரொம்ப வேதனையோட குழப்பத்தில் போராடி கொண்டிருந்த ஒரு கரையமாக இருந்திருக்கணும். அப்போ ஆதாம் ஆபிரகாம் அவர் மலையில் ஏறி போகிறாங்க, வயசானவர் சோ ரொம்ப பலவீனமாக இருக்கிறார், மலையில் ஏறி போகிறது அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் எவ்வளோ போராட்டத்தோடு இருந்திருக்கோம், எவ்வளோ பலம் இல்லாத ஏறி போயிருப்பார், கஷ்டத்தோடு போராடிடுவோம், ஒவ்வொரு அடியும் அவருக்கு ரொம்ப பாரமான ஒரு கரையமாக இருந்திருக்கும், ஒவ்வொரு நேரமும் அவருக்கு ரொம்ப லாங்காக தெரிஞ்சிருந்திருக்கோம். அவர் ஏழாம் வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். போயிட்டே இருக்கிறாரு, போயிட்டு இருக்கமா என் தகப்பனே அப்பா சிலித்து போயிருப்பான்ல அப்பா, அந்த வார்த்தையை கூப்பிடும் போது உணர்ச்சி வசப்பட்டிருப்பார். அப்ப சாதாரண பிள்ளைங்க தகப்பனை கூப்பிடும் போது அப்பானா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டர் தானே, பிள்ளைங்களை பாதுகாக்கிறது, பிள்ளைங்களை வளர்க்குறது அந்த ஒரு இதுதானே. அப்பா வந்து ஒரு கீது, அவர் நடத்துகிறவர், இதை தானே தகப்பான். அந்த பாசமாக அந்த வார்த்தையை கூப்பிடும்போது இவருக்கு, சரி இப்பயாவது சொல்லிடலாமா, இப்பயாவது அவர் நடக்க போகிற சொல்லலாமா, போராட்டம். அந்த சத்தத்தை கேட்ட ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருப்பார் அனைமா. அப்போ அப்புறம் அது ஈசாக்கு ஒரு மூணு நாள் அவரும் கூட வந்தவர் தானே, அவங்க அப்பா முகத்தில் பார்த்துட்டே இருந்திருக்காரு, ஏன்னா அவர் முகத்தில் ஏதோ ஒரு சந்தோஷம் இல்லையே, ரொம்ப இதாக இருக்கிறார, ஏதாவது சிந்திச்சிருக்கணும், சந்தேகம் ஏற்பட்டிருக்கணும் இல்லையா, நார்மலாக தானே இதெல்லாம். அப்போ அவர் யோசிப்பாக்குறாரு, பல முறை நம்ம வந்து பலி செத்து போயிருக்கிறோம், கூட ஆடை தான் ஆச்சுட்டு போயிருக்கிறாரு, இப்போ நம்ம வந்து தேசத்தை தாண்டி மூணு நாள் வந்துருக்கிறோம், மலைக்கு வேற போகிறோம், மலையில் எங்கே ஆடு கிடைக்கும். அவர் கேட்குறாப்பா, நெருப்பு இருக்குது, கத்தி இருக்கு, ஆடு எங்கப்பா, யோசிக்கிற இப்போவாது சொல்லிடலாமான்னு இவரு போராடி இருக்கிறார். எட்டாம் வசனம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார், ஆண்டவர் பார்த்துக்கிறார், ஆண்டவர் பேர் அவர் பார்த்துக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில் கூட நிறைய காரியங்களை நம்ம நினச்சி கவலைப்பட்டு சிந்திச்சு, நாளையை பற்றியும் அடுத்த வருஷத்தை பற்றியும் பல காரியங்களில் வாழ்க்கையை பற்றி சிந்திச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கு. வசனத்தை படிக்கும் போதாண்டது
ஆண்டவர் பார்த்துக்கொள்ள அவர்கிட்ட ஒப்பட உங்கள் கவலைகள்லாம் அவர் பாதங்களை வைங்க, ஆண்டவர் பார்த்துக்கொள்ள. இதுதான் இந்த ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஆவிக்குரிய ஆலோசனை தான். ஆட்டுக்குட்டியே ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். அப்போ உண்மையை அப்போ தான் ஆதாமு ஈசாக்கிட்ட உண்மையை சொல்கிறோம். ஆண்டவர் என் பலி செலுத்த சொல்லி கேட்டார். ஈசாக்கு எப்படி இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும் ஈசாக்கு எப்படி இருந்திருக்கும்? அருணே உங்கள் அப்பா வந்து திடீர்னு ராத்திரியில் வந்து சொல்கிறேன், எந்திரி எந்திரி ஆண்டவர் வந்து பலி செலுத்த கூப்பிட்றாரு. இது வந்துட்டு ரிலியா ரிலியா உங்கள் அப்பா மேலே வந்துடுறாரு, ஏந்திரி கிளம்பு ஆண்டவர் பலி செலுத்த கூப்பிட்றாரு. பாருங்க எப்படி ஒரு எப்படி வளர்த்து எப்படி வளர்த்துருக்கணும் அந்த அந்த மகனை. அப்போதான் உண்மையை சொல்கிறேன். இப்போ விசுவாசத்தையே இந்த ஈசாக்கு இருக்கார் பார்த்தீங்களா, ஈசாக்கு ஏறக்குறைய 20 வயசு உள்ள ஒரு மனிதன், வாலிப மனிதன், வாலிப திரகாத்திரமான ஒரு மனிதன். அவன் எப்படி வளர்த்துருக்கணும்? ரெண்டாவது இந்த ஈசாக்கு வாலிபா மனுஷன், இவங்க அப்பா வந்து பிடிச்சி தள்ளி விட்டு ஓடிருக்கலாம் இல்லையா, வயசான மனுஷன், இவர் வாழ வேண்டிய வயசுங்க இது, 20 வயசு வாலிபா பிடிச்சி தள்ளி விட்டு ஓடிருக்கலாம், அதெல்லாம் ஒன்றுமே செய்யலை. அப்போ இன்னொன்று யோசிச்சு பாருங்கள், அந்த ஈசாக்கு என்ன நினச்சிருக்கலாம், அப்பா முதல்ல சொல்லியிருக்கக்கூடாதாப்பா, மலையில் வந்து வெட்ட போகிற நேரத்தில் சொல்கிறீங்களப்பா, அம்மாட்ட நான் பிசு கூட கொடுக்கலையாப்பா, அப்போ முத்தம் கூட கொடுக்கலையா, அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்ல கூட இல்லையா, நான் இல்லையே இல்லைங்களே அசல் ஆசை வந்துருக்குமா இல்லையா, அம்மாட்ட ஒரு வார்த்தை நான் சொல்லலையே. சாரா உயிரும் ஈசாக்கோட இணைந்து அவ்வளோ ஆசை உள்ள பிள்ளையாக வளர்த்தாங்க, அம்மாட்ட சொல்ல கூட இல்லையா, இதுக்கு மேலே போக முடியுமா? வலி செலுத்தப்பட்டு ஆண்டவர் கொடுத்து சொல்லிட்டு கட்டல் நிற்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உடனே ஆண்டு தன்னை ஒப்புக்கொடுத்து நான் ரெடி. சரி, இயேசு கிறிஸ்து கூட பைபிளில் பார்த்தீங்கனாக்கா, இதோ புஸ்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என்ன அனுப்போ நான் போகிறேன். இயேசு கிறிஸ்து இதே தான், ஈசாக்கு இயேசு கிறிஸ்து அடையாளமாக தான் கொடுக்கும், ஆபிரகாம் பிதாவுக்கு அடையாளமாக கொடுக்கும், தன்னை ஒப்பு கொடுக்க நான் போகிறேன், இந்த மனிதர்களை காப்பாற்றுறதுக்காக நான் போகிறேன், அவர்களுக்காக நான் உயர விடுறேன் என்ன ஈசாக்கு உடனே ஒப்பு கொடுத்தேன் நான் ரெடிப்பா. அப்போ எப்படிப்பட்ட ஒரு பக்தி உள்ள ஒரு வளர்ப்பு வளர்த்துருந்துருக்கோம், தகப்பனுக்கு உடனே ஒரு கீழ்ப்படியக்கூடிய குணம் இருந்திருக்குனாக்கா உண்மையிலே விசுவாசத்தின் தகப்பனாக தான் அவர் இருந்திருக்கு பார்த்தோம். சரி, 9வது வசனம் இருக்கும், முடியல, மகன் உதவி செய்கிறான், மகனை கட்டையெல்லாம் எடுத்து வைக்கிறான், கயிறை எடுத்து கட்டணும். அவங்க அப்பா ஸ்ட்ராங்காக கட்டிடணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஆட்டை கட்டும் போது 6.5 கட்டினா ஆட்டு துட்டிச்சு 12 ஓடிடும் இல்லையா, அதே போல் அந்த அவன் மகனை கட்டும் போது அவர் ஸ்ட்ராங்காக கட்டணும், கட்டால் தானே அந்த ஸ்ட்ராங்காக நிற்கும், அவரை கட்ட முடியல. அந்த ஈசாக்கு அவங்க அப்பாவுக்கு உதவி செஞ்சு கயிறை தன்னைத்தானே கட்டி கொடுக்குறாரு. எப்படி எப்படி ஒரு உதவி செய்கிறாங்க அப்பாவுக்கு. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, அவரை தூக்கி அது மேலே வைக்கிறார். கடைசியாக ரெண்டு பேரும் பார்க்குறாங்க, இவரை அவரை பார்த்து அழுகிறாரு, அவர் இவரை பார்த்து அழுகிற கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. ஈசாக்கு அவர் மார்போடு அணைச்சி ரெண்டு பேரும் முத்தம் கொடுக்குறாங்க, முத்தம் கொடுத்துட்டு கடைசி சந்திப்பு கடைசியை பார்க்குற பார்வை. கடந்த வாரத்தில் என்னுடைய மகனை அம்மா வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தான், நம்ம கொஞ்சம் இரு அப்புறம் வர முக்கியமான வேலையாக இருக்கும் வரலன்னு சொல்லிட்டு லேசாக தள்ளுனேன், விழுந்துட்டான். விழுந்ததும் அந்த ஓரத்தில் அந்த கார்னரில் அந்த கட்டிலில் உள்ள கார்னர்லாம் குத்திச்சு, இந்த இடத்துல குத்தி கிழிச்சிருச்சு, கொஞ்சம் ஆழமாக கிழிச்சிருச்சு. உடனே டாக்டர் டாக்டர் போய் அது மருந்துலாம் போட்டிருந்தாச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவனாக விழுந்திருந்தானாக்கா அது எனக்கு பாரமாக தெரிஞ்சிருக்காது,
அது நான் தள்ளி அவன் விழுந்துட்டதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பார்க்கும்போது என்னால் இப்படி ஆயிடுச்சு, நான் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ஆபரகம் கதை பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஈசா ஆண்டவர் கேட்குறாரு இல்லையா, ஒருவேளை அவன் வியாதியில் செத்து இருந்தான்னு வச்சுங்க, அதையே தாங்கியிருக்க முடியாது ஆபரகமால. இல்லை ஆக்சிடெண்ட்டில் ஏதாவது செத்து இருந்தான்னு வச்சுங்க, அதையும் அவரால் தாங்கியிருக்க முடியாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஓம் கையாலே நீ அவனை சாரி. அது அது எவ்வளோ ஒரு கொடுமை இல்லை, எவ்வளோ ஒரு பாரமான ஒரு காரியம். எப்படி அவரை செஞ்சிருக்க முடியும், அவர் எப்படி ஏற்றுக்கொள்ளிருக்க முடியும்? இது ஆண்டவர் கூட கொடுக்குற கற்பனையா கட்டளையா? எதுவுமே ஆண்டவர் செய்வாரா? பல குழப்பங்களாக இருந்த ஒரு மனிதன். அப்போ இந்த நேரத்தில் நாம் பார்க்க சம்பவத்தை பார்க்கும்போது பத்தாம் வசனத்தை பார்க்கும். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டுப்படுத்தி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். கத்தி எடுக்கிறது எல்லாம் கட்டி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கத்தி பல முறை ஆண்டை வெட்டினவர் கத்தி எடுக்கிறது. அப்போ எடுத்து பலி செத்தும் போது முகத்தை பார்த்து ஆடுனா முகத்தை பார்த்துட்டு தான் வெட்டுவார் இல்லையா, வெட்டுவார் கையை ஓங்கிட்டார், ஓங்கி வெட்ட போகிறார். ஆடுனா முகத்தை பார்த்துட்டு வெட்ட முடியும், தன் மகத்தை மகனை முகத்தை பார்த்துட்டு அவர் வெட்ட முடியுமா? முகத்தை பார்த்து வெட்ட முடியுமா? ஒன்று திரும்பிட்டு செஞ்சுருக்கணும், பார்க்க முடியாது. திரும்பிட்டு எங்கேயாவது செஞ்சுருக்கணும். அதில் திரும்பிட்டு செஞ்சார்னு வச்சுங்க, வேற எங்கேயாவது வெட்டிவிட்டார்னு வச்சுங்க, அப்போ அவன் துடிச்சு சாவான். அவர் யோசனை பண்ணியிருக்கணும், ஒரே வீட்டில் அவன் செத்துணும் துடிக்கக்கூடாது. அப்படித்தான் யோசனை பண்ணிட்டு இறங்கி இருந்திருக்கோம். பதினாறு வெட்ட போற நேரத்தில் ஆண்டவர் இறக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான் விசுவாசத்தின் உச்சக்கட்டம் நம்ம சோதிக்கப்படும். ஆண்டவர் எப்போதும் விசுவாசத்துல போராட்டத்துல உச்சக்கட்டத்தை தான் ஆண்டவர் தெரிஞ்சுக்குவார். நம்மளோட வாழ்க்கையில பல விதமான கஷ்டங்களை கடந்து போகலாம், சோதனைகளை கலந்து போடலாம், துன்பங்களை கலந்து போடலாம், வியாதியில் கலந்து பல பிரச்சனையை கலந்து போகலாம். நம்ம சிலருக்கு சோர்ந்து போகுது உண்டு. உடனே சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும், ஜபத்துக்கு பதில் கிடைக்கலாம், சில இது தாமதமாகலாம். ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொள்வது என்னன்னாக்கா, உச்சக்கட்டத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்வார். வெட்ட போகிற நேரத்தை ஆண்டவர் நிறுத்து நிறுத்து ஆண்டவர் இடைப்படுகிறார். ஆண்டவர் வந்து தலையிடுகிறார். இது இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது இந்த மகனை ஒப்பு கொடுத்தது நிமித்தம் அவனை உயிரோட காப்பாற்றி கொண்டான், உயிரோட காத்து கொண்டான். நம்ம அதிகமாக நம்மளோட பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறோம் இல்லையா. ஆண்டவர் சொல்றாரு, என்னென்னும் உன்னுடைய குடும்பத்தாரனை அதிகமாக நேசிச்சுன்னா எனக்கு பார்த்துருவான். நல்லா நம்மளுடைய பிள்ளைங்களை நம்ம காப்பாற்றணுமா, நம்மளுடைய பிள்ளைங்க நல்லதுமா இருக்குமா? ஆண்டவர் அதிகமாக நேசி உன் பிள்ளைங்களை நேசிக்கிறத விட முதலாவது ஆண்டவர் அதிகமாக நேசி பிள்ளைங்க காப்பாற்றுறாரு. நம்ம தலைகீழ் செய்யறது ஒரு சில நேரத்தில் பன்னெண்டாம் வசனம் என்றார். பார்க்காம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததுனால உன் விசுவாசத்தை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்ப எனக்கு தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு தெரியாதா? இப்பொழுது அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறார். இதுக்கு முன்னாடி ஆண்டவர் தெரியாது அவருடைய விசுவாசத்தை பற்றி. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் ஒன்று இருக்குது, என்ன தெரியுங்களா? இந்த சம்பவம் இருக்கு பார்த்தீங்களா, தேவதூதர்லாம் அந்த இடத்துல வந்து நின்று பார்த்து கொண்டிருந்த ஒரு சம்பவம். அந்த சராசரம்லாம் பல உலகத்தில் உள்ள பாவம் செய்யாத மக்களும் அந்த சம்பவத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காட்சி. மோசே சாத்தான் ஆதாம் ஏவாளுக்கு சம்பவத்தை நான் பார்க்கும்போது ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவர் சொன்னார். உனக்கும் உன் வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் பகை உண்டாக்குவேன். ஆண்டவர் ரட்சிப்பின் திட்டத்தை வச்சிருக்கிறாரு. சாத்தானுக்கு தெரியல, ஓ இப்படி ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரா அப்படி சாத்தான் பயந்துட்டான். மோசே மறித்தான். மறித்ததும் ஆண்டவர் அவன் உயிர் திரும்படியாக கொண்டு வெளியே கொண்டு வர. அப்போதான் சாத்தானுக்கே தெரியும், செத்து போனவங்களாம் மண்ணிலேருந்து நேர்த்திக்க போகிறாங்களா, இப்படி ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரா? அப்போதான் அவனுக்கு புரியும். தேவத்துவங்களுக்கு கூட தெரியாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, தேவத்துக்கு அவர் ரட்சிப்பின் திட்டம் தன்னுடைய மகனை கொடுக்க போறாரு. எப்படி கொடுக்க போறாரு, எப்படி நிறைவேற்ற போறாரு, அவங்களுக்கு புரியல. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது தான் அவங்களே புரிஞ்சுக்கிட்டான். இந்த மகன் தகப்பன் பிதாவானவர் தன்னுடைய குமாரன் தன்னை ஒப்பு கொடுத்தவர். இந்த சம்பவத்தை பார்த்தபோது தான் தேவத்துல மற்றவர்களும் இந்த சம்பவத்தை பார்த்து தான் புரிந்து கொண்டான். ரட்சிப்பின் திட்டம் இப்படி தானா அப்படின்னு புரிந்து கொண்டார். இப்ரேயர் 11 அதிகாரம் 18 வசனம் 19 வசனம்
எபிரேயர் 11:18-19. ஈசாக் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்றும் அவனோடு சொல்லப்பட்டிருந்த இருந்ததே இப்படிப்பட்ட வாக்கு தர்சங்களை பெற்றவன் மதித்தோரிலிருந்து எழும்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்றெண்ணி தனக்கு ஒரே பேரானாகிய பலியாக ஒப்பு கொடுத்தான். மதித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக் கொண்டான். இந்த ரட்சிப்பின் திட்ட இந்த ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் எப்படி ஒருவேளை அவர் யோசனை பண்ணி பார்த்துருக்கணும். ஒருவேளை ஆண்டவர் வேறொரு பிள்ளையை கொடுப்பாரா? இவனை பரிசுத்த சொல்றாரு, ஒருவேளை வேறொரு பிள்ளையை கொடுப்பாரா? என்ன கொடுங்க, பிற்காலத்தில் எபிரேய புஸ்தகத்தில் பவுல் எழுதுறாரு, அவனை மரித்தோரிலிருந்து எழுப்ப பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று எண்ணி அவனை பலி செலுத்ததுக்கு அப்புறம் உயிரை கொடுத்து எழுப்புவதற்கு வல்லமை உண்டு. இந்த நம்பிக்கையில் தான் அவர் போனார், இந்த விசுவாசத்தில் தான் அவர் போனார். ஆண்டவரே நிறுத்து பலி செலுத்தாதா, ஏன்னா அவன் சாக வேண்டியது அவன் இல்லை, நான் தான் இயேசு கிறிஸ்து. நான் என்னோட குமாரனை உன்னோட குமாரனை கொடுத்து பிரதமர் இல்லை, என்னோட குமாரனை நான் கொடுக்குறேன். அவர் தான் இந்த பூமியில் சாக வேண்டும், அவர் தான் கிருபாதார பலி. அப்போ இந்த சம்பவத்தின் மூலமா ஆபிரகாமுடைய அன்பு, பிதாவின் அன்புன்னு பற்றி நம்ம அதிகமாக புரிந்து கொள்ள முடிகிறது. மகன் இயேசு கிறிஸ்துவின் அன்பு பற்றி தன்னை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். இதன் மூலமா அந்த காரியங்கள்லாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. எப்படி ஆண்டவர் இந்த பூமியில் மனிதனை நேசித்தார் பார்க்கும்போது மிகப்பெரிய வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், யோவான் 3:16, தேவன் தம்முடைய குமார் ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையப்படுத்தி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். பிரெஞ்சு பைபிள் என்ன அழகா இருக்கு, பிரெஞ்சு பைபிள் தாயமே தாயமேனா அதிகமாக விரும்பின நம்பின தாயமே மோந்து கீழே பீஸ் மினிப்பாக்கிலே. அப்போ ஆண்டவர் வந்து எப்படி அந்த அன்பு கொடுத்தார் என்பது அவரோட அன்பு இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம நிறைய பார்த்துக்கொள்ளப்படுகிறது. ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டது, அவன் விசுவாசித்தான், அது ஜஸ்டிஸ். இன்னொன்று ஆண்டவர் அவரை பற்றி சொல்ல தேவனுடைய சிநேகிதன் கொடுக்குது, என்ன பட்டம் கொடுக்குறாரு பாரு காவியானது, தேவனுடைய சிநேகிதன், நண்பன், சிநேகிதன். ஆண்டவர் சொல்கிறார், உனக்குள் உன் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். மறுபடியும் வாக்குத்தத்தை கொடுக்குறாரு, உனக்குள் உன் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா உன்னுடைய வம்சத்தில் உன்னுடைய சந்ததியில் மேசியாக பிறப்பார். இந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் ஆண்டவர் கொடுத்தார். மீகா புஸ்தகத்தில் 6:6-7 வசிப்போம். மீகா 6:7, மீகா 6:7. சந்நிதியில் வர வேண்டும். ஆயிரம் கணக்கான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயை நம்ம பாவத்தை போக்குறதுக்கு ஆடு மாடு கொடுத்தாலும் போதுமா கேக்குறேன். ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்கள் பேர் எண்ணெய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் மேலும் கத்தர் பிரியமா இருப்பாரோ, இதெல்லாம் போட்டு பாவத்தை போக்க முடியுமா, அக்கிரமத்தை நீக்க முடியுமா? என் அக்கிரமத்தை போக்க என் முதற்பேரான கொடுத்தாலும் சரி, பாவத்தை கழுவுறதுக்கு ஒரே கிருபாதாபுர பலி ரத்தம், ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தம், இயேசு கிருஷ்ணன் ரத்தம் மாத்திரம்தான் பாவத்தை நிராகரிக்கக்கூடிய காரியமாக இருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். இந்த சம்பவத்தில் அவர் வேலைக்காரர்கிட்ட சொன்னார், நாங்கள் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த 19 அடிக்கலாம், 19 ஆபிரகாம் தன் வேலைக்காரர் இடத்திற்கு திரும்பி வந்தான். அப்ப ஈசாக் எங்க திரும்பி வருவான்னு சொன்னது தனியா வந்திருக்கு, இது பைபிள்ல விளக்கம் இல்லை, அம்மையாரும் அதை பற்றி விளக்கம் சொல்லலை. தல்மூதுன்னு ஒரு புஸ்தகம் உண்டு,
தல்முதுன்னு ஒரு புஸ்தகம் உண்டு. அந்த புஸ்தகத்துல வழி வழியாக பேசி பேசி சொன்ன வார்த்தைகள் இருக்குது. அது புஸ்தகமா எழுதி வச்சாங்க. அந்த புஸ்தகத்தை நான் படிச்சு பார்க்கும்போது அந்த மலைப்பகுதியில சேத்துட வம்சம் இருந்திருக்கு. சேத்து ஜாதிய வம்சம் அங்க இருந்து பக்தியா கடவுளுக்கு ஏற்பட்டு நடந்த ஒரு மக்கள். இவர் அடிக்கடி இந்த ஈசாக்கு அடிக்கடி அங்க போய் விளையாடி அங்க போய் பழகினது அடிக்கடி போன பழக்கம். இந்த சமூகத்துக்கு பிறகு இவர் அந்த சேத்து வம்சத்துல போய் தங்கி அது பிறகு வந்திருக்கிறதா வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்முன் புஸ்தகத்தில் சொல்றாங்க. அதனாலதான் இந்த இடத்துல ஆபிரகாம் தன் வேலைக்கார இடத்துக்கு திரும்பி வந்தான் என்று சங்கிலியில சிங்கிள் டேல போட்டிருக்கு. இப்ப இந்த சம்பவத்தை நான் பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவாக மனிதனை நேசித்தார். பிதாவாக இருந்து கொள்ள முடிகிறது. இயேசுங்க சிலுவையில் பட்ட பாடுகளை தன்னையே தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய அன்பு அவருடைய தியாகத்தை பற்றி நான் பார்க்க முடியாது. விசுவாசத்தின் அடிப்படையில் தான் ஆசீர்வாதம். விசுவாசம் இருந்ததுன்னா அது கீழ்ப்படிதல் நம்ம காட்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்து. விசுவாசம் இருந்தது நீ கீழ்ப்படியில் காட்டலனாக்கா அதில் பிரயோஜனமே இல்லை. ஆண்டவர் நம்ம கற்பனையில் கொடுத்துட்டு அது கீழ்ப்படி போது தான் அதை நம்ம செயல்களை காட்டும்போது தான் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குவார். சில வேளை நம்மளுடைய விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறது உண்டு. விசுவாசமாக ஆவியானவர் கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் தான். விசுவாசத்தில் பலவீனப்பட்டவங்களாம் இருப்பாங்க. சில நல்ல விசுவாசம் உள்ளவங்க இருப்பாங்க. சில பேர் விசுவாசம் குறைவுள்ளவர்களாக இருப்பாங்க. அவர்களை நம்ம பலப்படுத்தணும். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது எப்படி கேட்கணும்? கர்த்தாவே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க போனேன் கடவுளே, என்னுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்த கடவுளே நம்ம ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோட ஒரு முறை மலையிலேருந்து இறங்கி வரும்போது ஒருவனுடைய மகன் பிசாசினால் பாதிக்கப்பட்டு சீஷர்களால் அவரால் துரத்த முடியல. அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் முடிஞ்சால் ஏதாவது செய்யுங்களேன் அப்படின்னு கேட்கலாம். நீ விசுவாசிக்கு கொடுமானால் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் கடவுளே, விசுவாசிக்கிறான். என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கள் படி செய்யணும்னு கேட்டான். இதுதான் நம்ம வெயில் ஜெபிக்க வேண்டியது. ஆண்டவர் பல காரியங்களை நமக்கு சோதனைகளை கடந்து நம்ம செல்லும்போது நம்ம வாழ்க்கையில் அவிசுவாசம் பிசாச சும்மா விட மாட்டோம், நம்ம அவிசுவாசம் கொடுப்போம். அந்த நேரத்தில் ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெயிக்க வேண்டியது என்னென்னா, என் அவிசுவாசத்தை நீங்கும்படி செய்யுங்கிறதாவே அப்படி ஜெயிக்க வேண்டியது நம்ம அவசியமாக இருக்குது. ஆண்டவருக்காக நம்ம எதையும் செய்ய தியாகமாக இருக்கிறோமா? ஆண்டவருக்காக நம்ம எதையும் செய்ய அர்ப்பணிக்க தியாகமாக கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? சொந்த குமாரன், அவர் வயதான காலத்தில் இருந்து பெற்ற மனிதன் மகன், அவனை கேட்டார். அவன் அதிகமாக நேசித்தது அதுதான். அதையே கொடுக்கறது அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான், அர்ப்பணித்தான். ஆண்டவர் இப்போ நான் புரிஞ்சது, என்னை காட்டிலும் அவனை காட்டிலும் நீ அதிகமாக என்னை நேசித்ததுனால அவன் நீதிமான பட்டத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. விசுவாசி தகப்பன் இந்த பட்டத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு நாம் ஆண்டவருக்காக எதையும் தியாகமாக கொடுத்தா ஐத்தமாக இருக்கிறோமா? நம்முடைய வீடு, நம்முடைய கார், நம்முடைய ஆஸ்தி, நம்முடைய சொத்து பத்து எதையும் ஆண்டவருக்காக தியாகம் செய்ய ஐத்தமாக இருக்கிறோம். இந்த சம்பவத்தின் மூலமாக ஆண்டவர் கொடுத்து நம்ம பாடம் இருக்கான். தன்னோட சொந்த குமாரனை கொடுத்த கடவுளே மற்ற எல்லாத்தையும் நமக்கு தருவார். முதலாவது நம்ம அவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது பாக்கி எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து பண்ணி ஆசிரியப்பார். தேவன் தாமே உங்கள் அனைவரும் ஆசிரியப்பார்கள். ஆமாம்.